மரியோபோல் நகரில் சரணடையும் பேச்சுக்கே இடமில்லை என்று உக்ரைன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு போர் குற்றங்களில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதாக அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார். உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல் 26வது நாளை எட்டியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக துறைமுக நகரமான மரியோபோலை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கி வருகிறது. ஹைப்பர்சானிக் ஏவுகணை உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களுடன் தாக்குவதால் அந்நகரம் சீர்குலைந்திருக்கிறது. பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள பகுதிகளை குறிவைத்து தாக்குவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கிறது. மரியோபோலில் 90% கட்டிடங்கள் தாக்குதலில் உருக்குலைந்துள்ளன. அங்கு 3 லட்சம் பேர் மின்சாரம், குடிநீர் மற்றும் உணவின்றி சிக்கி தவிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உக்ரைன் ராணுவ வீரர்கள் மரியோபோல் நகரில் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என்று ரஷ்யா கெடுவிதித்தது. சரணடைந்தால் மரியோபோல் மக்கள் வெளியேற பாதுகாப்பான வழித்தடங்கள் அமைத்து தரப்படும் என்று ரஷ்யா கூறியது. இதனை நிராகரித்துவிட்ட உக்ரைன் ஆயுதங்களை கீழே போடுவது குறித்த எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தெரிவித்துள்ளது. மேலும் முன்னர் மக்கள் வெளியேற்றத்தின் போது தாக்குதல் நடத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. மரியோபோல் நகரில் ரஷ்யா போர் குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாக அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். நேரடியான பேச்சுவார்த்தைக்கு தான் தயாராக உள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் காணொலி வாயிலாக உரை நிகழ்த்திய ஜெலன்ஸ்கி, ஜெர்மனியில் நாஜி படைகள் யூதர்களை ஒழித்தது போல் தற்போது ரஷ்யா உக்ரைனியர்களை ஒழிக்க திட்டமிட்டு வருவதாக கூறினார். ஜெலன்ஸ்கியின் உரையை கேட்க தலைநகர் டெல் அவிவில் ஏராளமான பொதுமக்கள் கூடினர். உக்ரைனின் தேசிய கொடியையும் ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிரான வாசகங்களை கொண்ட பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். உக்ரைன் நாட்டு கொடியை அசைத்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். தலைநகர் கீவின் மையப்பகுதியில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். வணிக வளாகம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தலைநகர் கீவில் உக்ரைனிய வாடகை தாய்மார்கள் பிரசவித்த 20 குழந்தைகள் தற்காலிக தங்குமிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பிறந்து சில நாட்களே ஆன குழந்தைகளை செவிலியர்கள் பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரும் வெள்ளியன்று உக்ரைனின் அண்டை நாடான போலாந்திற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். வியாழனன்று பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் நேட்டோ கூட்டமைப்பின் அவசர உச்சி மாநாடு மற்றும் G7 நாடுகளின் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் பைடன் பங்கேற்க உள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். அதன் பிறகு வெள்ளியன்று போலந்து தலைநகர் வார்சாவிற்கு செல்லும் அவர் போலந்து அதிபர் ஆண்ட்ரிஜ் டுடோவுடன் ஆலோசனை நடத்துகிறார். முன்னதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான், ஜெர்மன் அதிபர் ஆல்ஃப் ஷோல்ஸ், இத்தாலி பிரதமர் மாரியோ ட்ராக்கி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோருடன் பைடன் ஆலோசனை நடத்துகிறார்.